வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் நான் உங்கள் விஜயராணி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்களுக்கு அனுமதி கிடையாது என்பது அனைவரும் அறிந்ததே அதனால் ஏகப்பட்ட சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் அதே சமயம் இந்தியாவில் குறிப்பாக தமிழகம் மற்றும் கேரளாவில் சில கோவில்களில் ஆண்கள் உள்ளே நுழைய அனுமதி கிடையாது அவை எந்தெந்த கோவில்கள் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்தியாவில் எட்டு வகையான கோவில்கள் இருக்கு அவை ஆண்கள் கோவிலுக்கு வர்றதையே அனுமதிக்கிறது இல்லை அந்த எட்டு கோவில்கள் அட்டுக்கல் அம்மன் கோவில் சக்குளத்து காவு பிரம்மர் கோவில் கன்னியாகுமரி கம்ரூப் காமாக்கியா தேவி கோவில் முசாபர்பூர் மற்றும் திருபகேஸ்வரர் கோவில் இந்தியாவில் சில கோவில்களில் பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை உதாரணம் கேரளாவில் உள்ள ஐயப்பன் கோவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்களுக்கு அனுமதி இல்லை ஆனால் குழந்தைகளுக்கும் வயது முதிர்ந்த பெண்களுக்கும் அனுமதி உண்டு ஆனால் ஆண்களை குறிப்பாக கல்யாணமான ஆண்களை அனுமதிக்காத கோவில்கள் நாம் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட இந்தியாவில் உள்ள எட்டு கோவில்களை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு புதியவர்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு அதிலும் சில கோவில்களில் பெண் சாமியார்களே குறிப்பிட்ட நாட்களுக்கு வேலை செய்கிறாங்க அட்டுக்கல் பகவதி அம்மன் கோவிலானது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோவில் கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த பொங்கல் பண்டிகையில் முப்பது லட்சம் பெண்கள் கலந்து கொண்டனர் அதற்காக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது இங்கு பெண் கடவுளான பார்வதி அம்மனை வழிபடுகின்றனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த பொங்கல் பண்டிகையின் போது நாற்பத்தி ஐந்து லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அட்டுக்கல் பொங்கல் பண்டிகையானது பத்து நாள் கொண்டாட்டமாக நடைபெறுகிறது ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் மார்ச் வரை நடைபெறும் மலையாள மாதத்தில் கும்பம் மாதத்தில் நடைபெறுகிறது இந்த பண்டிகையானது கார்த்திகை நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது காப்புக்கட்டு மற்றும் குடியிருத்து ஆகிய பாரம்பரிய மிக்க சடங்குகளோடு ஆரம்பிக்கிறது தேவி அம்மனின் சிலை வளையல்களால் அலங்கரிக்கப்படும் விழாவின் ஒன்பதாம் நாளானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது குருதி தர்ப்பணம் என்னும் சடங்கு பத்தாம் நாள் இரவு நடைபெறும் பெண்கள் மட்டுமே இவ்விழாக்களில் கலந்து கொள்ள முடியும் சக்குளத்துக்காவு ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் கேரளாவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் பெண் தெய்வமான ஸ்ரீ பகவதி அம்மனை வழிபடுகின்றனர் இக்கோவிலில் நாரி பூஜை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அம்சமாகும் இந்த பூஜையின் போது ஆண் சாமியார்கள் பெண்களின் கால்களை கழுவும் சடங்கு நடைபெறும் இந்த பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்கள் பத்து நாட்கள் விரதமிருந்து வருகின்றனர் இந்த விரதமானது டிசம்பர் மாதம் முதல் வெள்ளிக்கிழமைகளில் ஆரம்பமாகிறது அதிலிருந்து பத்து நாட்கள் விரதமிருந்து நாரி பூஜையில் கலந்து கொள்கின்றனர் மலையாள மாதப்படி நாரி பூஜை ஆரம்பமாகின்றது இப்பூஜையில் பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த பூஜையானது துர்காதேவிக்கு சமர்ப்பணம் செய்யப்படுது சில ஆண்டுகளுக்கு முன் இது அந்த பகுதியில் உள்ள ஒரு சிலரின் குடும்ப கோவிலாக மட்டுமே இருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பம்சம் பொங்கல் பண்டிகை இது விருச்சிகம் எனப்படும் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் நடைபெறும் இந்த பண்டிகையின் போது லட்சக்கணக்கான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றனர் அரிசி தேங்காய் போன்றவற்றை பெண்கள் பானையில் வைத்து எடுத்து வந்து இங்கே சமையல் செய்து பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுகின்றனர் இதில் உள்ள முதன்மை பூசாரியானவர் அடுப்பை பற்ற வைக்கிறார் பின்பு ஒன்றன் பின் ஒன்றாக பற்ற வைத்து பண்டிகை சிறப்பிக்கின்றனர் இந்த கோவிலில் இன்னொரு அம்சமானது பதிரெண்டு நோன்பு இந்த விரதமானது பனிரெண்டு நாட்கள் விரதமிருந்து வழிபடுபவர்கள் இது சக்குலத்து அம்மனின் ஆசியை பெற வேண்டி பெண்கள் நடத்தும் சிறப்பு பூஜையாகும் இது மலையாள மாதம் தானு முதல் தேதியில் ஆரம்பித்து பனிரெண்டாம் தேதி வரை நடக்கும் ஜெக பித்த பிரம்மா மந்திர் எனப்படுவது ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கர் எனப்படும் இடத்தில் அமைந்துள்ளது இது புனித புஷ்கர் நதிக்கு அருகே அமைந்துள்ளது இது பதினான்காம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோவிலில் திருமணமான ஆண்களை அனுமதிப்பதில்லை இந்தியாவில் உள்ள மூன்று பிரம்மா கோவிலில் இதுவும் ஒன்றாகும் மற்ற இரண்டு தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் அருகிலுள்ள உத்தமர் கோவில் மற்றும் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலாகும் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் ஸ்ரீரங்கத்திலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டரிலும் உத்தமர் கோவில் ஸ்ரீரங்கத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது அங்கு பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகியவர்களை தனித்தனியே வணங்கும் பழக்கம் உள்ளது புராணங்களில் உள்ளவை என்னவென்றால் பிரம்மர் அவர்கள் தன்னுடைய மனைவி பெண்கடவுள் சரஸ்வதி அவர்களோடு புஷ்கர் நதியின் அருகே யாகம் நடத்த திட்டமிட்டுள்ளார் ஆனால் சரஸ்வதி தேவி வர தாமதமாகிய நிலையில் பிரம்மர் அவர்கள் காயத்ரி அம்மனின் துணையோடு யாகத்தை நடத்தியுள்ளார் இதனால் கோபமடைந்த சரஸ்வதி அம்மன் கருவறைக்குள் ஆண்கள் யாரும் நுழையக்கூடாது மீறி நுழைந்தால் அவர்களின் திருமண வாழ்வில் பிரச்சனை ஏற்படும் என்று சாபம் விட்டார்கள் என்று புராணங்களில் கூறப்படுது இந்த காரணத்தாலதான் இந்த கோயில திருமணமான ஆண்களுக்கு அனுமதி இல்லையாம் சிவன் நடுக்கடலில் தவித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்காக பகவதி அம்மன் தியானம் செய்து கொண்டிருந்தார் பானசுரா என்னும் அரக்கனை கொள்வதற்காக ஒரு கன்னிப்பெண்ணால் மட்டுமே முடியும் என்பதால் சிவனுக்கும் துர்க்கை அம்மனுக்கும் நடக்கவிருந்த திருமணத்தை நாரதர் அவர்கள் தடுத்ததாக கூறப்படுகிறது புராணங்களின்படி அம்மனின் முதுகெலும்பு இந்த இடத்தில் விழுந்ததாக கூறப்படுது இந்த இடத்தை நாம் கோவிலாக வழிபட்டு வருகின்றோம் மேலும் அந்த அம்மனுக்கு சந்நியாசி அம்மன் என்றும் மற்றொரு பெயர் இருக்கிறது இங்கே திருமணம் ஆகாத ஆண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை இந்த கன்னியாகுமரி ஆனது முசாபர்பூரில் உள்ள கருணா என்னும் இடத்தில் உள்ளது இது பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ளது இங்கு வருடத்தில் சில நாட்கள் ஆண்கள் வருவதை முற்றிலும் தடுக்கின்றனர் அது மட்டுமில்லாமல் ஆண் சாமியார் மற்றும் கோவில் பூசாரிகளையும் இங்கு அந்த குறிப்பிட்ட நாட்களில் அனுமதிப்பதில்லை பெண்கள் மட்டுமே அந்த நாட்கள் அனுமதிக்கப்படுகின்றன முசாபர்பூரில் உள்ள மக்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர் இங்கு சென்று வழிபட்டால் அன்னையின் அருள் கிடைக்கும் என்று நம்புகின்றனர் இந்த கோவிலானது அழகிய கிராமமான முசாபர்பூரில் அமைந்துள்ளது இடம் பச்சை பசையில் என்று காணப்படுது இங்கு மேலும் பிரம்மாஸ்தலம் ஹனுமன் மந்திர் சிவா மந்திர் போன்ற மற்ற கோவில்களும் உள்ளன காமாக்கியா தேவி கோவில் அசாம் மாநிலத்தில் மலையில் குவாகத்தி என்னும் ஊருக்கு அருகில் அமைந்துள்ளது இங்கு பத்து தெய்வங்களான காளி தாரா சோதசி புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா தும்வதி பகலமுகி மாதங்கி மற்றும் கமலா கலிங்க புராணத்தில் சமஸ்கிருதத்தில் சொல்வது என்னவென்றால் தேவி என்பது இளம் சிவனின் மனைவியாக சித்தரிக்கப்பட்டுள்ளது இங்கே இடது மற்றும் வலதுகை பிரார்த்தனை வழக்கமாக உள்ளது இங்கு காணிக்கையாக பூக்கள் மற்றும் சில பலிகள் நடைபெறுகிறது பெண் மிருகங்களை பலி கொடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் கூட்டு பலி பிரார்த்தனையில் அந்த விதி தளர்த்தப்பட்டுள்ளது புராணங்களில் சக்தி தன் கணவர் சிவனுக்காக தற்கொலை செய்து கொண்டதால் சிவன் சக்தியை தூளில் வைத்து சிவ ஆடியுள்ளார் சிவனை அமைதிப்படுத்த விஷ்ணு தனது சக்கரத்தால் சக்தியின் உடலை பல துண்டுகளாக வெட்டியுள்ளார் அப்படி சக்தியின் பெண்ணிருப்பானது விழுந்த இடமே காமாக்கியா தேவி கோவில் இருக்கும் இடம் என்று கூறப்படுது இது நூத்தி எட்டு சக்தி பீடங்களில் ஒன்றாகும் இந்த கோவில்ல குறிப்பிட்ட சில நாட்களில் ஆண்களை அனுமதிப்பது கிடையாது பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுறாங்க அதாவது தேவியின் மாதவிடாய் காலங்களில் ஆண்களை அனுமதிப்பது கிடையாது அந்த நேரங்களில் ஆண் பூசாரி மற்றும் சாமியார்களையும் அனுமதிப்பது கிடையாது இதே போன்று கேரளாவிலும் ஒரு கோவில் உள்ளது இங்கேயும் மாதவிடாய் தெய்வத்தை பெண்கள் வணங்குகின்றனர் அங்கும் பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர் திரும்பகேசவர் கோயில் ஒரு பழமை வாய்ந்த கோவிலாகும் இது திரும்பக் என்னும் ஊரில் அமைந்துள்ளது இது மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது பனிரெண்டு ஜோதிலிங்கத்தில் ஒன்றாகும் இந்த ஜோதிலிங்கத்தின் அற்புதமான தோற்றம் என்னவென்றால் பிரம்மா விஷ்ணு மற்றும் ருத்ரர் ஆகியோரின் மூன்று முகங்கள் அமைந்துள்ளனர் அதிகமாக தண்ணீர் பட்டு அந்த லிங்கம் படிப்படியாக அரித்து வருகிறது இதை இங்குள்ள மக்கள் மனித இனம் படிப்படியாக அழிந்து வருவதை சுட்டிக்காட்டுகிறது என்று கூறுகின்றனர் இங்கு ஒவ்வொரு திங்கள் கிழமையும் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தங்கம் வெள்ளி போன்ற அதிக விலை மதிப்புள்ள கிரீடமானது அணியப்படுகிறது இது பாண்டவர் காலத்தில் உள்ளது என்று கூறப்படுகிறது இக்கோவிலின் கருவறைக்குள் பெண்கள் அனுமதிக்கப்படாமல் இருந்தனர் ஆனால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மும்பை கோர்ட்டின் ஆணைப்படி பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றால் ஆண்களும் அனுமதிக்க கூடாது என்று தீர்ப்பு வந்துள்ளது எனவே அன்று முதல் அக்கோவிலின் கருவறைக்குள் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்குமே அனுமதி கிடையாது சந்தோஷி மாதா எனப்படும் கடவுள் விரதத்திற்கு மிகவும் பேர் பெற்ற கடவுள் விரதத்தில் புளிப்பான பழங்கள் மற்றும் ஊறுகாய் தவிர்த்து அந்த விரதம் இருக்க வேண்டும் ஆண்கள் அந்த கோவிலில் அனுமதிக்கப்படுவார்கள் ஆனால் வெள்ளிக்கிழமைகளில் ஆண்களுக்கு அனுமதி கிடையாது தொடர்ந்து பதினாறு வெள்ளிக்கிழமைகள் இந்த விரதத்தை கன்னிப்பெண்கள் இருந்து வந்தால் தாங்கள் நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகம் சந்தோஷி மாதா கோவில் வட இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும் விரதம் முடிந்த பிறகு நினைத்த காரியம் நிறைவேறினால் எட்டு ஆண் பிள்ளைகளை வைத்து விருந்து பரிமாற வேண்டும் இந்த விரதத்தில் கலந்து கொள்பவர்கள் நல்ல குணநலன்களை பெற்று வாழ்வதாக அங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் அன்பு ஆன்மீகம் மற்றும் மகிழ்ச்சியை சந்தோஷி மாதா தருவதாக பலரும் நம்புகின்றனர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன்